அடிச்சு பேசுவேன். இந்த மாதிரி குவாலிட்டி எவனுமே சென்னல கிடையாது. இவ்வளவு நியாயமா யாரு கொடுக்காங்களான்னு தெரியாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 இட்லி வடை சட்னி சாம்பார் வடகரி 50 ரூபாய் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஹோட்டல் என்ன கொடுக்குறாங்க தெரியல. காலையில் மார்னிங் 6:30 ஷெஃப் வந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் 9:30 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா ரைஸும் வந்துடும். இந்த கீரை சாதம்லாம் தான் ஒரு 10:00 வரும். முருகத்தான் கீரை, வெள்ளாரை, தூதுவாலை, ஆவாரம்பூ, முருங்கை கீரை, பொன்னாங்கனி கீரை, இதெல்லாம் தான் ஒரு 10:00 வரும். ஏன்னா தேங்காய் போடுறோம்ல, கெட்டு போயிடும். ஏன்னா 3-4 மணி மட்டும் கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. இது வந்து சேஃப்ரான் லஸ்தி, முழுக்க முழுக்க ஃபுல் கிரீம் தயிர் அண்டு சேஃப்ரான் எலாச்சி பவுடர், இது இதில் செய்கிறது தான் இது. அப்போது கஸ்டமர் எப்படி லைக் பண்ணாமல் சாப்பிடுவாங்களா? வாங்கி கொடுக்குறத வந்து நம்ம எனக்கு அது பிடிக்கல. நான் பேசிக்கலி ஷெஃப்பு, நான் எப்படி ஒரு இடத்துல போய் வாங்க முடியும்? நம்மளே ஓன் மேக், எவ்ரி திங் ஓன் மேக். சேமியா பங்களா பார்த்துன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறோம். அதெல்லாம் எங்கே எனக்கு சென்னையில் எங்கேயுமே கிடைக்காது. கர்ட் ரைஸாக பார்த்தீங்கன்னா நான் கர்ட் ரைஸில் முந்திரி திராட்சை கம்பல்சரி. கிட்டத்தட்ட ஒரு 30-40 lakhs கிட்ட செலவு பண்ணி ஆரம்பிச்சோம். எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க திரும்பி பேக் டு ஜாப் போயிடுங்க. ஆமாம், நான் ஜிஆர்ட்ல இருந்தேன், 4-5 ஓட்டில் இருந்தேன் நான். திரும்பி அதிலே போயிடலாம் தான் பிளான் பண்ணேன் நான். பட் ஆனால் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. மெட்ரோ மெயில் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். நம்ம சென்னையில் நிறைய ஃபுட் வெரைட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் இந்த வெரைட்டி ரைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஏதாவது ஒன்று ஆனாலே டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் சாப்பிடலாம், ஒரு தை சாதம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசனைக்கு வருவோம். அந்த விதத்தில் இந்த தக்காளி சாதம் தை சாதத்தை தாண்டி 25 வகையான வெரைட்டி ரைஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடைக்கு தான் நாம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இந்த கடை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டில் வந்து இந்த மீன் மார்க்கெட் தான் இருக்கும். சிந்தாரிப்பேட் மீன் மார்க்கெட் சொல்லிட்டு அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. ஸோ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 வகையான வெரைட்டி ரைஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா? நான் அதெல்லாம் சாத்தியமா உண்மையா இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்க்கும்போது மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே அப்படியே வச்சு அடிக்கிட்டே இருக்காங்க. அந்த அடுத்தது கொண்டு வந்துட்டாங்க. 25 வெரைட்டி ரைஸ்லையுமே இவங்க வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்களா? முந்திரியிலேருந்து எல்லாமே ஆட் பண்ணி நெய் ஆட் பண்ணி எல்லாமே வந்து அவ்வளோ தரமாக கொடுத்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அந்த ஓனர் எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, அவருக்கு இந்த ஃபீல்டுகள் எப்படி வந்தாருன்றத அப்படியே டைரெக்டாக உள்ளே போயிட்டு லைவ் விசிட்டாகவே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். காலையில் ஒரு 9 மணி அவ்வளோ பரபரப்பாக நானும் வெளியிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அங்கே திக்குமா ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எப்படி போகுது சார் இந்த ஜா இந்த ஃபீல்டு? இப்போது பிஸியாக செம்ம பிஸியாக போயிட்டுருக்கு. காலில் வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஐட்டமாக ரெடி பண்ணுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். காலையிலேருந்தே வெரைட்டி ரைஸ் வந்து, ஏன்னா வெரைட்டி ரைஸ்ன்றது ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி தான் இது பண்ணி எல்லா ஹோட்டல்லையும் நம்ம பண்ணிலாம் பார்த்துருக்கோம். ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் அதை ரெடி பண்ணி. ஆமாம், குடிப்பா பாருங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து காலையில் நாங்கள் நம்பி வராங்க. அவங்களாம் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்குமே இங்கேருந்தால் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, லேடிஸ் வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் தான் அங்கே. ஏன்னா காலையிலேருந்து லேடிஸ் சமைக்க முடியாது, வேலைக்கு போகிறவங்க. அதான் வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம், புலாவ் அதெல்லாமே கொடுக்குறோம். சரி, அதே மாதிரி நான் இது கேட்கணும்னு நினச்சேன். வெரைட்டி ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சலாம் என்னென்னா தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், வெஜ் பிரியாணி, சரி அவ்வளோதான். இந்த 25 வகையான வெரைட்டி ரைஸ் அப்படின்றது அந்த ஐடியா எப்படி தந்துச்சு உங்களுக்கு, எப்போ வந்து தந்துச்சு? இன்னோவேட்டிவ் க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கோசம் தான் பண்ணுறது. அது அதே சக்ஸஸ் ஆகிடுச்சு. மற்றபடி பிளானிங்கோ இல்லை அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு எல்லா ஹோட்டலையும் 4-5 ரைஸ் தானே இருக்கும். நம்ம ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணலாம், க்ரியேட்டிவாக பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணுவோம். இது அதுதான் அது என்ன க்ரியேட்டிவாக பண்ணுறதுன்னா ஒன்று பண்ணுவாங்க, ரெண்டு பண்ணுவாங்க. 25 வகையா அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப, ஏன்னா டெய்லியுமே 25 வகையான சாதம் வந்து எப்படி மாற்றுவோம். காலையில் மார்னிங் 6:30 ஷெஃப் வந்துருவாங்க. 6:30-7 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:30 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா ரைஸும் வந்துடும், எல்லாமே வந்துடும். இந்த கீரை சாதம்லாம் தான் ஒரு 10:00 வரும். முருகத்தான் கீரை, வெள்ளாரை, தூதுவாலை, ஆவாரம்பூ, முருங்கை கீரை, பொன்னாங்கனி கீரை, இதெல்லாம் தான் ஒரு 10:00 வரும். ஏன்னா தேங்காய் போடுறோம்ல, கெட்டு போயிடும். ஏன்னா 3-4 மணி மட்டும் கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. இங்கே வந்து வாங்குகிற வாங்கலாம் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸு, மிடில் கிளாஸு எல்லாமே வாங்குகிறாங்க. ஏன்னா ஒரு 50 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அந்த 50 ரூபா எவ்வளோ வேல்யூ இருக்குது கொடுக்க நான் சொல்கிறது. அதனால் அது கெட்டு போகக்கூடாதுல்ல,
காசுக்கு விற்கிறோம் சரி, அது கொஞ்சம் மனசாட்சி இதில் அந்த நேரத்தில் அவங்க ஆஃபீஸில் போய் சாப்பிடும்போது கெட்டு போயிடுச்சுன்னா அவங்க வேலையும் அந்த நேரத்தில் அவங்க வேலையும் பாதிக்கிறோம். வெளியே போய் வாங்கி சாப்பிட்ணும், நம்ம ஹோட்டல் பேரும் கெட்டு போயிடும். அதனால தான் ரொம்ப பார்த்து செய்கிறது. அதே மாதிரி ஒரு சில ஹோட்டல்லாம் ஓகே சாப்பாடெலாம் செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்து நான் கன்னடா பார்க்க ரோட்டிலுக்கு வந்து பண்ணிட்டுருக்கீங்க, மற்ற இடத்துல வெளியே வாங்கி வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே நீங்களே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி சொல்லுங்க? இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. தொழிலில் வாங்கி விற்று ஏன்னா பிரச்சனை ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறோம், என்ன கெமிக்கல் போடுறான், என்ன கலர் போடுறான், எதுவுமே நம்ம தெரியாது. என்ன பவுடர் மிக்ஸ் பண்ணுறான் தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க லஸ்ஸி பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சேஃபரான் லஸ்ஸி, முழுக்க முழுக்க ஃபுல் க்ரீம் தயிர் அண்டு சேஃப்ரான் எலாச்சி பவுடர். இது இதில் செய்கிறது தான் இது, மற்றபடி வேறு எந்த கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. அப்போது கஸ்டமர் எப்படி லைக் பண்ணாமல் சாப்பிடுவாங்களா? அதாவது தான் இப்போ இது வெளியில் வாங்கி வாங்கி கொடுக்குறத வந்து நம்ம எனக்கு அது பிடிக்கல. நான் பேசிக்கலி ஷெஃப்டு, நான் எப்படி இந்த இடத்துல போய் வாங்க முடியும்? அதனால தான் நம்ம நம்மளே ஓன்மேக், எவ்ரி திங் ஓன்மேக், ஓன்மேட் தான். சார், இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் சார்? 15 இயர்ஸ் ஆகுது. இந்த செஃப் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்போ சார்? ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் குக்கிங்னா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, குக்கிங்னா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சாப்பிட்டு பாருங்க ரோஸ் மில்க். அந்த காடியாக இருக்க ஸ்மெல் வராது. சில தடவை ரோஸ் மில்க் இந்த பாத்ரூம் இருக்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி காடியாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, அந்த எசன்ஸ் ஃப்ளேவரு இதெல்லாம் வந்து ரொம்ப காடியாக இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்காது, மாதிரி திக்னஸில் இதாகும். இந்த கலர் கிடைக்காது, ரொம்ப டார்க்காகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது. இப்போ எண்ணெய் பாயசம் பண்ணுறோம், நேச்சுரலாகவே எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதில் மில்க்கு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணி சுகர் வித் அந்த வழுக்கையெல்லாம் போட்டு பண்ணுறோம். எல்லாமே எவ்ரிதிங் ஓன்மேக், எல்லாமே ஓன்மேக். பார்த்துட்டு நீங்கள் வந்ததுலேருந்து எல்லாமே என்ன பண்ணுறீங்க, என்ன ஆட் பண்ணுறீங்க, இது சேர்க்குறீங்களா அது சேர்க்குறீங்களா, ஸோ அந்த ஒரு ஃபாலோ அப்லேயே தான் இருக்கீங்க. அதனால தான் பின்னா பேக்டோரில் செய்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக எல்லா ஒர்க்கும் செய்ததெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் செய்கிறது அப்படியே கேமராவில் காமிப்போம். சார், எல்லாருக்கும் அந்த ஒரு டைம் பீரியட் ஒன்று இருக்கும் சார், மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு. என்ன தான் திடீர்னு ஒரு 10 வருஷம் இருப்பாங்க, அந்த 2 வருஷத்துக்கு டக்குன்னு அந்த கடை வந்து மக்கள்கிட்ட வந்து அட்டாக் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட அந்த ஒரு கனெக்ட் வந்து எந்த டைமில் கிடச்சிருக்கு? நாங்கள் இங்கே 15 இயர்ஸ் தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஹைகோர்ட்டில் இப்போ 10 இயர்ஸ் இருந்தேன். ஹைகோர்ட்டில் 10 இயர்ஸ் இருக்கும்போது அப்போ இந்த ஹோட்டல் கிடையாது. அப்போ நம்ம வீட்டிலேருந்து ரெடி பண்ணி குக் பண்ணி கொண்டு போயிருந்தோம். அப்போ இடம் பத்தல, நம்ம குக்கிங் இடம் பத்தல சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடம் கிடச்சிட்டேன். அப்போ ஹைகோர்ட் வந்து ட்ராப் பண்ணி வெளியே கான்டாக்டை முடிஞ்சு வெளியே வரும்போது இங்கே ஒரு 10 இயர்ஸ் ரொம்ப சஃபரம், ரொம்ப சஃபர், கொஞ்சம் கொஞ்சம்லாம் சஃபர், அந்த மாதிரி ஒரு சஃபர். மறுநாளைக்கு தேவையான மளிகை சாமான் கொடுக்க முடியும். அப்புறம் கொரோனா தான் வீட்டை அடிக்க போயிருக்கேன். கொரோனா டைமில் நீங்கள் ஃபுட் கொடுத்துட்ருக்கீங்க 100%? அதில் தான் ஒரு 4-5 ரைஸ் போட்டு நம்ம பிக்கப் பண்ணது மக்கள் மத்தியில். சாம்பார் சாதம், புளி சாதம்லாம் வந்து பிக்கப் பண்ணது அப்போ தான். நிறைய பேர் கேட்டால் கொரோனாவில் தான் சார் பிஸ்னஸ் லூஸ் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் போயிடுச்சு. நாங்கள் எனக்கு அந்த கொரோனா தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, கொரோனா தான். ஆமாம். ஃபேமிலி சைட்லேருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் சார்? இந்த ஹோட்டல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்க ஜுவல்ஸ்லாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 லேக்ஸ் கிட்ட செலவு பண்ணி ஆரம்பித்தோம். எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு, டோட்டலாக எவ்ரி திங் லாஸ். கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு லாஸ், ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அந்த ஹோப் அப்புறம் திருப்பி எப்படி சார் உங்களுக்கு அந்த இது கிடச்சிச்சு அந்த டைமில்? ஏன்னா ஒரு சிலர் அந்த இது விட்டோன்னே ஓகே அவ்வளோதான் போகிற, நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற டைப் உண்டு. அதுதான் விடாமுயற்சி, நல்ல விடாமுயற்சி. நிறைய பேர் சொல்லிட்டாங்க திரும்பி பேக் டு ஜாப் போயிடுதான், அதில் போனால் 40-50 சம்பாதிக்கலாம். செஃப்பாகவே தான் நீங்கள் செஃப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம். ஓ, நான் ஜிஆர்ட்டில் இருந்தேன், 4-5 ஹோட்டலில் இருந்தேன் நான். திரும்பி அதிலே போயிடலாம் தான் பிளான் பண்ணேன் நான். எல்லாமே சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. எப்படியும் இதில் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டோம், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட்டு தான் போகணுன்னு தான் தன்னம்பிக்கை.
பயங்கரம். இப்போ உங்களோட ஹோட்டல்ல ஸ்பெஷல் அப்படினா என்ன சார் இருக்கு? என்னன்னா சாமுண்டீஸ்வரர் ஹோட்டல்ல ஸ்பெஷல் தான். ஸ்பெஷல்னா எப்படி சொல்றது? இப்போ ரீசெண்டா என்ன வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் தாண்டி இப்போ நாங்க நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடுறோம். இந்த சம்மர் கோசம் ஸ்பெஷலாக சேஃப்ரான் லஸ்ஸி, ஸ்பெஷல் ரோஸ் மில்க்கு, பாதாம், சேமியா பங்களா பாத்ரூம் சொல்லிட்டு ஒன்று போடுறோம். அதெல்லாம் எங்கே எனக்கு சென்னையில் எங்கேயுமே கிடைக்காது. கர்ட் ரைஸாக பார்த்தீங்கன்னா நான் கர்ட் ரைஸில் முந்திரி திராட்சை கம்பல்சரி இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் வரதுங்கிறதே உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. யதார்த்தமாக தான் உள்ளே வந்தோம். ஆனால் வந்து பார்க்கும்போது அந்த நெய் முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து அப்பக்கப்போ நீங்கள் வந்து இது பண்ணிட்டு கம்பல்சரி சார். சேனல் வந்தாலும் சரி, சேனல் வரலனாலும் சரி, எல்லா சாப்பாடுலையுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும், 100% இருக்கும். நீங்கள் எப்பயுமே ஹோட்டலில் தான் இருப்பீங்களா சார்? இல்லை ஓகே. ஆமாம், மார்னிங் 6:00 வந்தோம்னா 4:30 மட்டும் ஹோட்டல் தான் இருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டலில் இருந்து நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து? ஆமாம், என்னோடய மேற்பார்வையில் தான் பார்த்துருப்பேன். அதில் பிரான்ச் ஆரம்பித்தா கூட சரி, நான் இங்கே வந்துட்டு என்னோடய மேற்பார்வையில் தான் நான் என்னோடய மேற்பார்வையில் தான் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். பிரான்ச் அந்த ஆரம்பிச்சது ஐடியா இருக்குது? இது கண்டிப்பாக 100% இருக்குது. அடுத்து ஏன்னா இப்போ இவ்வளோ மக்கள் இந்த இடத்துல நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, இதே மாதிரி சின்னல நிறைய பேர் இருப்பாங்க அங்கேருந்து சம்பாதிக்கிறதுன்றது நீங்கள் கேட்குறது வந்து மக்களை சம்பாரிச்சிட்டீங்க. இப்போ நிறையா பேர் எனக்கு பொறுத்த மட்டும் அசட் வந்து கஸ்டமர். இன்றைக்கி 500 கஸ்டமர் வராங்களா, நாளைக்கு 1000 கஸ்டமர் எப்படி வராங்கன்னு பார்ப்போம். புரியுது நான் சொல்கிறது. நிறைய பேர் நிறைய ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 லட்சம் பணம், நாளைக்கு 2 லட்சம் பணம் தான் ஆசைப்பட்றாங்க. நம்ம அப்படி கிடையாது. இன்றைக்கி 500 கஸ்டமர் வந்துருக்காங்களா, நாளைக்கு 1000 கஸ்டமர் எப்படி வர வைக்கிறது? அதுதான் என்னோடய பிளானிங்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ பாக்ஸ் போகும் சார்? நம்ம ஆவரேஜ் 800 பாக்ஸ் பண்ணுறோம். 800 பாக்ஸ் இன்றைக்கி சென்னை யாருமே கிடையாது, பெரிய பெரிய ஹோட்டலோட கிடையாது. சேலஞ்ச் பண்ணுவோம். ஆமாம், நான் அடித்து பேசுவேன். இந்த மாதிரி குவாலிட்டி எவனுமே சென்னல கிடையாது. இப்போ நியாயமாக யார் கொடுக்காங்களாம் தெரியாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4 இட்லி, வடை, சட்னி, சாம்பார், வடகரி 50 ரூபாய் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஹோட்டலில் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஹோட்டல்ஸில் சொல்கிறேன், நாட் இந்த ஸ்ட்ரீட் ஹோட்டல்ஸில் சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட் ஹோட்டலில் இந்த மாதிரி ரேட் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து சொல்கிறேன், மணி மைண்டில் இப்போ பிஸ்னஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி மைண்டில் பிஸ்னஸ் பண்ணலை. ஒரு ஆத்ம ரீதியாக கஸ்டமர் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் பண்ணுறோமே தவிர மற்றபடி வித்தமாக காசாக்கணும்லாம் கிடையாது. இன்றைக்கி வர கஸ்டமர் வீக்லி 2-3 டைம்ஸ்லாம் வரணும். இங்கே ஏன்னா டெய்லி வரணும்னு ஆசைப்பட முடியாது. அதில் ஒரு கஸ்டமர் அட்லீஸ்ட் வீக்லி 4 டேஸ்லாம் வரணும். அந்த மாதிரி ஒரு ஆத்ம ரீதியாக நம்ம பண்ணோம். நான் ஒரு 3-4 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் சார். வீட்டில் ஆர்டர் எது இருந்தாலும் சார்கிட்ட தான் கொடுப்போம். நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தருவார். ப்ரைஸும் வந்து நார்மலு, ப்ளஸ் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் வீட்டில் எது இருந்தாலும் அவங்க தான் ஆர்டர் கொடுப்போம். வெஜிடேரியன்னா சார் தான். இங்கே இதுபடி மீல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களோட ஃபேவரட்னா என்ன? இங்கே பன்னீர் புலாவ் நல்லா இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும், பிரிஞ்சி சாம்பார் சாதம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். காசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும், பொருளும் குவாலிட்டியாக இருக்கும். நிறைய பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க, பிளாஸ்டிக் பாக்ஸ். இது 100% ஃபுட் பாய்சன் பாக்ஸு, அதெல்லாம் நம்பி சாப்பிட்லாம். எந்த ஒரு ஃபுட் பாய்சனும் எதுவுமே ஆகாது. ஹோட்டல் வந்து சுந்தாகிரிப்பேட்டில் இருக்குது. இந்த பக்கம் வந்து சிம்சன்லேருந்து இந்த பக்கம் வந்து சுந்தாகிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டு ஆப்போசிட் ஹோட்டல் ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. எல்லாம் கண்டிப்பாக வாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நேரம் அவங்க பேசுனது, அவங்க ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். நான் அதுலேருந்து ஒரு 4-5 வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் புளியோதரை, லெமன் ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம வேதிகள் சாப்பிட்ருக்கோம். அதுலேயுமே அவங்க நிறையா யூனிக்னஸ் கொடுத்துருந்தாலும் அது போக மிச்சம் இருக்க சாதத்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்கும்போது பீட்ரூட் சாதம், தேங்காய் சாதம், மல்லி சாதம், முருங்கைக்கீரை சாதம், மணத்தக்காளி கீரை சாதம், பொன்னாங்கண்ணி கீரை சாதம் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இது வந்து சேமியா பங்களா பாத்தா, இது அவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷாக. அதுக்கப்புறம் சைட் டிஷ் பண்ணுறோம், எல்லாத்தையும் இது பண்ணுறோம் அப்படின்னு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ரைஸ்லையுமே கன்ஃபர்மேட்ரி கொஸ்டின் மாதிரி ஒரே ஒரு முந்திரி பருப்போ இல்லை ரெண்டு முந்திரி பருப்போ கன்ஃபார்ம் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போடுங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த கீயோட ஸ்மெல் வந்து வருது. ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது சைடு ஒரு கீ வச்சு அந்த கீயை சேர்த்து தான் அதை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த பிரட்டும் போது இப்படி மிக்ஸெல்லாம் போட்டு பிரட்டும் போது அதில் கீயே ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து தேங்காய் சாதம் சாப்பிட்றேன்.
தேங்காய் நோய் வந்து தேங்காவை அல்டிமேட்டாக இருக்குது. தேங்காவை துருவி போட்டிருக்காங்க, கடலைப்பருப்பை வறுத்து போட்டிருக்காங்க, எல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த தேங்காவோட ஸ்மெல்லு, முந்திரி பருப்பு வறுத்து போட்ட ஸ்மெல்லு, கடலைப்பருப்பு வறுத்து போட்ட ஸ்மெல்லு, ப்ளஸ் கீ எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக இருக்குது. அடுத்து பீட்ரூட் சாதம். இது வந்து சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டிலலாம் கொடுப்பாங்க பீட்ரூட் சாதம்லாம். உடம்பு நல்லது சாப்பிடுப்பா அம்மிப்பா எப்படி பண்ண சொல்லிட்டு பீட்ரூட் சாதம் கொடுப்பாங்க. நம்ம அப்போலாம் சாப்பிட மாட்டோம்ல, ஆனால் இந்த மாதிரி வெளியே வரும்போது இந்த பேக்லாம் பண்ணியிருக்கும் போது பார்க்கும்போது ஆகா என்னமோ இருக்கேப்பா அப்படின்னு அப்பவே சாப்பிடுவோம். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கூட சாப்பிடுங்க, ஏன்னா பீட்ரூட் சாதம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம பிளட் செல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். நிறையா இருக்குது பீட்ரூட் செல்ஸ் தான். பயங்கரம் எல்லாத்துக்குமே அந்த ஃப்ளேவர் வந்து அப்படி நான் அப்படி உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி தேர் போட்டு உட்காந்துருக்கேன். எல்லாத்துலேயும் கட் பண்ண கேப்பில் வந்து மாங்காய் சாதத்தை வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி தேங்காய் சாதம், பீட்ரூட் சாதம், இப்போ வந்து மல்லி சாதம் ட்ரை பண்ண போகிறோம். என்ன தேங்காய் சாதத்துலேயும் பீட்ரூட்லையும் சொன்னோம் அதே மாதிரி தான், அந்த ஃப்ளேவர் வந்து ரைஸோட அப்படியே உட்காந்துருக்கு. ஸோ நான் வந்து இந்த கீரை சாதம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டதே கிடையாது, கீரை பிடிக்காது. முருங்கைக்கீரை சாதம் கீரெலாம் சாப்பிட மாட்டேன், கீரெலாம் பிடிக்காது. கீரைலாம் யாராவது சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரிலாம் யாராவது கேட்குறவங்க இருந்தால் இந்த கடை கூப்பிட்டு வந்து சாதத்தை வாங்கி கொடுங்க. சாதம் ஒரு டேஸ்ட் சாப்பிடும்போது அது கீரைன்றெல்லாம் மறந்துடுவாங்க. ஐ திங்க் மூணு கீரை சாதமும் சேம் டேஸ்ட்டு, கீரை தான் வேற. எப்படி ப்ரோ இந்த கீரை சாதம் இதாக இருக்குது, அந்த கீரை சாதத்தில் அதாக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மூணு ஒரே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. என்ன மூணோட கீரையுமே வேறு வேறு பேர், அவ்வளோதான். மாங்காய் சாதம் சரியான பிடிப்பு. மாங்காய் லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்களே, இந்த மாங்காய் ஃப்ரீயும் எந்த வெயில் காலமாக இருந்தால் சரி மழை காலமாக இருந்தால் சரி ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் போனால் யார் யாரும் என்னென்னமோ வாங்குவோம். ஆனால் இந்த மாங்காய் சாப்பாடுன்னு ஒருத்தர் வைப்பானுங்க, ஏய் எனக்கு மாங்காய் தான் வேணும், நான் மாங்காய் தான் சாப்பிடுவேன், மாங்காய் வாங்கி கொடு மாங்காய் வாங்கி கொடுவாங்க. அவங்களுக்குன்னா சாதம் சரியான புளிப்பாக இருக்குது, அப்படியே மாங்காய் டேஸ்ட் வந்து உட்காருது நாக்கில், அவ்வளோ சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக இது என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்னாலே சும்மாவே நம்ம செம்மையாக சாப்பிடுவோம். இது ஸ்வீட்டில் வந்து இது தயிர் சாதமாக, ஆனால் தயிர் சாதம் சொல்ல மாட்டாங்கன்னா சேமியா பங்களா பாத். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டானது. முந்திரி தயிர் நான் சேமியா பாயாசம் நினச்சேன், தயிர் சாதம் ரைஸுக்கு பதிலாக சேமியா போட்டிருக்காங்க, அதுக்கு பேர் தான் சேமியா பங்களா பாத் போல. புது டிஷ் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. சேமியா பங்களா பாத்லாம் சூப்பராக வெளியே பேக் பண்ணி வச்சிட்டாங்க, வர வேண்டியது காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறது இல்லை, நான் இங்கேயே சாப்பிட்றோமா காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு ஒம்பது ரைஸ், அது ரெண்டு மூணு நாள் அந்த எட்டு ரைஸ் சாப்பிட்டேன். இங்கே ஒன்று ஒரு சைடு ஒன்று ஒம்பது, அதுபோக உள்ளே ரெண்டு ரைஸ் அப்படி கையில் வாங்கி சாப்பிட்டேன், பத்து ரைஸ் சாப்பிட்டேன். பத்துமே யூனிக் டேஸ்ட், இந்த ரைஸ் வைக்கிறது அந்த ரைஸில் கிடையாது, அந்த ரைஸ் வைக்கிறது இந்த ரைஸில் கிடையாதுன்ற மாதிரி எல்லாமே தனித்தனி அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்களோ அந்த பேருக்கு ஆப்டான டேஸ்ட் வந்து இதில் கிடச்சிச்சு. ஸோ இந்த கடையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. நம்ம சிந்தாரிப்பேட் மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் இருக்குது. இங்கே இருக்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களாம், அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்கப்பா, ஒரு நாளைக்கு 1000 பாக்ஸ் வரைக்கும் ஓட்டுவோம், கண்டிப்பாக நீங்கள் தான் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த கடையில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 10 ரைஸ் கொடுப்பா, இதோட இன்னொரு ரைஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்னு உங்கள் கேட்டு அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஃபுட்டில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் பாய் ஃப்ரம் நான் உங்கள் அஜித்.